வணக்கம் பொதுலட்சுமி தலைப்புச் செய்திகள் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து ஜனநாயக முறையில் விவாதிக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நிர்பயா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவரின் ஆய்வு மனு மீதான விசாரணையிலிருந்து விலகினார் நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள் ஆறு பேர் தனுஷ்கோடியில் கைது செய்தனர் கியூ பிரிவு போலீசார் தேச துரோக வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புக்கு மரண தண்டனை இஸ்லாமாபாத் தனி நீதிமன்றம் தீர்ப்பு விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் இதுகுறித்து ஜனநாயக முறையில் அரசுடன் விவாதிக்க முன்வர வேண்டுமென்று பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி போக்நத் என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அரசின் கொள்கைகள் குறித்து மாணவர்கள் விவாதிக்க வேண்டுமென்றும் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்றும் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து முஸ்லிம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த தவறான தகவல்களை காங்கிரஸ் பரப்பி வருவதாக அவர் கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள எந்த குடிமகனுக்கும் பாதிப்பு இல்லை என தாம் உத்தரவாதம் அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் भारत के मुसलमानों को डराने के लिए ये लोग देश में झूठ और भ्रम का माहौल बना रहे हैं नागरिकता संशोधन कानून से भारत के एक भी नागरिक को चाहे वो हिंदू हो मुसलमान हो ईसाई हो या पारसी हो ஷபிகஞ்ச் என்ற இடத்தில் நடைபெற்ற மற்றொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் அரசியல் ஆதாயத்திற்காக முஸ்லிம் மக்களை காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் போராட தூண்டுவதாக கூறினார் நீண்ட காலமாக மிகவும் துயரமான நிலையில் இருந்தவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது என்று பிரதமர் தெரிவித்தாா் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது மத ரீதியாக இன்னலுக்கு ஆளான அகதிகளுக்காக இயற்றப்பட்டது என்றும் இது இந்தியாவில் உள்ள எந்தவொரு மதத்தினரின் குடியுரிமையை பறிப்பது அல்ல என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா் பங்களாதேஷிலிருந்து வந்துள்ள தூதரக பயிற்சி ஊழியர்களிடையே உரையாற்றிய அவர் மியான்மரின் ராகைன் மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்து வந்தபோது பங்களாதேஷுக்கு ஏற்பட்ட பெரும் சுமையை இந்தியா உணர்ந்துள்ளது என்றும் அந்த மக்களிடம் பங்களாதேஷ் அரசு காட்டிய மனிதாபிமானத்தை இந்தியா பாராட்டுகிறது என்றும் கூறினார் குடிபெயர்ந்து வந்த ரொஹிங்கியா அகதிகள் மீண்டும் மியான்மருக்கு திரும்பிச் செல்லும் விஷயத்தில் அந்நாட்டுடனான பங்களாதேஷின் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தாா் You are obstructing the growth. If you are destroying, means you are destroying the nation's wealth. The other day, some public transport has been destroyed. Who are the losers? After the people, the country. So, while highlighting, <coughs> agitating for our cause, one must be systematic. One must keep in mind it should not become destructive and it should not create any violence. Violence. Is no solution. But if you really effectively focus your attention on issues and bring pressure on the concerned, that will yield positive results. Any violence is not going to solve any problem at all. The law enforcing agencies must be tough, they must do their duty. At the same time, the trade unions or the student bodies are the legislative bodies everyone has a responsibility and think twice before doing anything which is obstructive destructive and then follow the constructive method suggested by mahatma gandhi தலைநகர் தில்லியில் உள்ள ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை நடவடிக்கைகள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் காந்தி தலைமையில் சில எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினா் இந்நிலையில் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டு கழகங்களை தவிர நாட்டில் உள்ள நாற்பத்தி இரண்டு மத்திய பல்கலைக்கழகங்களும் அமைதியாக நடைபெறுவதாகவும் திட்டமிட்டபடி தேர்வுகள் நடைபெறுவதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஜாமியா நகர் வன்முறை சம்பவம் தொடர்பாக குற்றப்பின்னணி உள்ள பத்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் மாணவர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை இதற்கிடையே குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக புதுதில்லியில் இன்றும் மாணவர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சட்டத்திற்கு எதிராக கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தடுப்பு நடவடிக்கையாக காவல்துறையினர் இருநூறுக்கும் அதிகமானவர்களை கைது செய்தனர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இத்தகைய குழுக்களை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் வேண்டுமானால் நியமிக்கலாம் என்றும் தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்களில் வன்முறை ஏற்பட்டது குறித்து சிபிஐ அல்லது நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரிக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் வன்முறை சம்பவங்கள் நடந்த மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை அணுகி தங்களின் குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் விசாரணை குழுக்களை அமைக்குமாறு கோரலாம் என்றும் அறிவுறுத்தினர் உண்மையை கண்டறிவதற்கான தகவல்களை திரட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் குழு அமைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் பல்வேறு மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் தேவைப்பட்டால் விசாரணைக்காக குழு அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று தாங்கள் நம்புவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் தில்லியில் ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் தொடர்பான நிர்பயா வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறு ஆய்வு செய்யக்கோரி குற்றவாளி அக்ஷய்குமார் சிங் தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே விலகிக்கொள்வதாக அறிவித்துள்ளார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷன் ஆகியோர் வேறொரு பொருத்தமான அமர்வு இதனை விசாரிக்கும் என்று தெரிவித்தனா் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் தாயார் சார்பாக தமது உறவினர்கள் இருப்பதால் வேறொரு அமர்வு விசாரிப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று தலைமை நீதிபதி எ பாப்டே தெரிவித்தார் அக்ஷய்குமார் சிங்கின் மறுஆய்வு மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது முன்னதாக இந்த வழக்கில் மூன்று பேரின் மறுஆய்வு மனுக்களை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நிராகரித்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனையை உறுதி செய்தது

மற்றும் சாகுபடி லோன் கிசான் கிரெடிட் கார்டு மூலமா நான் வயலுக்கு தேவையான எல்லா முதலீட்டு செலவையும் மத்த முக்கியமான செலவுகளையும் பூர்த்தி பண்ணிட்டேன் அதுவும் கேஷ்லெஸ் கொடுக்கல் வாங்கல் மூலமா இதை புதுப்பிக்கிற விதமும் ரொம்ப சுலபம்தான் அப்படின்னா தினமும் போவீங்களா நிச்சயமா இல்ல பாருங்க

பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒலிபரப்பாகிறது இது பிரதமரின் அறுபதாவது நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து மக்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் அலுவலக டுவிட்டர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களின் கருத்துக்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலம் தெரிவிக்கலாம் ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலமும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்ணாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குல்தீப் செங்காருக்கு தண்டனை காலத்தை நிர்ணயிப்பதற்கான விசாரணையை வரும் இருபதாம் தேதிக்கு தில்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செங்கார் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தின் நகலை நீதிமன்றம் கேட்டுள்ளது இன்று நடைபெற்ற விசாரணையில் செங்காருக்கு உச்சபட்ச தண்டனையும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டுமென்று சிபிஐ தரப்பில் கோரப்பட்டது ஆனால் செங்கார் தரப்பு வழக்கறிஞர் செங்காருக்கு சிறு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பதால் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்கும்படி கோரினார் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்த சட்டம் இஸ்லாமியர்களையும் ஈழ தமிழர்களையும் புறக்கணிப்பதாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார் இதில் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் அதேபோன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழியும் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற தயாநிதி தயாநிதிமாறனும் கலந்து கொண்டனா் வரி வழக்கில் ஏழு சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோரி அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு குறித்து விளக்கம் அளிக்க வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தியதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினொன்று பனிரண்டு நிதியாண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டு வரை தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளை மறுமதிப்பீடு செய்யும் நடைமுறைகளை வருமான வரித்துறை மேற்கொண்டு வருகிறது இதில் சாட்சியம் சாட்சியமளி நிலையில் அவர்களில் ஐந்து பேரை மட்டும் விஜயபாஸ்கர் தரப்பு குறுக்கு விசாரணை செய்ய வருமான வரித்துறை அனுமதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மீதம் உள்ள ஏழு பேரையும் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோரியும் தனக்கு எதிராக திரட்டப்பட்ட ஆவணங்களை கோரியும் வருமான வரித்துறையிடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டது ஆனால் அதில் வருமான வரித்துறை முடிவெடுக்காமல் இருப்பதால் விஜயபாஸ்கர் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதில் அனைத்து சாட்சியங்களிடமும் குறுக்கு விசாரணை செய்து முடிக்கும் வரை வருமான வரி கணக்கு மதிப்பீடு தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என வருமான வரித்துறைக்கு உத்தரவிட கோரப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் இதுகுறித்து நாளை மறுதினம் விளக்கம் அளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார் இலங்கைக்கு செல்ல முயன்ற பத்து வயது சிறுவன் உட்பட ஆறு இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் இன்று தனுஷ்கோடி பகுதியில் கைது செய்தனர் இறுதிக்கட்ட போர் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்த திரிகோணமலை யாழ்ப்பாணம் பகுதிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் சிலர் தமிழகத்தில் தங்கியிருந்தனர் அதேபோன்று கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கை திரிகோணமலை பகுதியில் இருந்து கடல் வழியாக வந்த இலங்கை தமிழர்களும் தங்கியுள்ளனா் இந்நிலையில் தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவில் கடல் பகுதி அருகே ஆறு பேர் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது அங்கு ரோந்து பணிக்கு சென்ற கியூ பிரிவு போலீசாரிடம் பிடிபட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் விசா காலம் முடிந்து நீண்ட நாட்களாக எவ்வித பதிவும் இன்றி தமிழ்நாட்டில் தங்கியிருந்தது தெரியவந்தது மேலும் அந்த ஆறு பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரிடமும் இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டைகள் இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து உளவு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேச துரோக வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷரஃபுக்கு இஸ்லாமாபாத் தனி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தானில் அரசியல் சட்டத்தை ரத்து செய்து அவசரநிலை பிரகடனம் செய்ததற்கு எதிராக அவர் மீது தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டது காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையில் பெஷாவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வக்கார் அகமது சேத் தலைமையிலான தானே நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது அரசியல் சட்டத்தின் ஆறாவது பிரிவின்படி இத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது பாகிஸ்தான் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து துபாய் சென்று மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் பாதுகாப்பு மற்றும் உடல்நல காரணங்களுக்காக அவர் இன்னும் பாகிஸ்தான் திரும்பவில்லை செய்திகள் வழங்குபவர் வணக்கம் முக்கிய வணிக செய்திகளை பார்க்கலாம் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி புதிய உச்சத்தை எட்டியது வங்கி குறியீடு புதிய உச்சம் உலோக குறியீட்டில் முன்னேற்றம் சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி ஏறுமுகம் ஐரோப்பிய சந்தைகள் கீழ்நோக்கி வர்த்தகம் இனி நம் பங்கு சந்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பதை பார்க்கலாம் சென்செக்ஸ் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் அதிகரித்து

முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பது புள்ளி இரண்டு ஐந்தில் முடிவுற்றது நேற்றைய நிலையை விட நூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து புள்ளிகள் உயர்வு இன்று ஏற்றம் பெற்ற துறைகள் உலோகத்துறை இரண்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அதிகரித்தது தகவல் தொழில்நுட்பத்துறை ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது இதில் எல்லா பங்குகளும் ஏறுமுகமாக இருந்தன ஊடகம் பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்தது இதில் பத்து பங்குகள் ஏற்றமடைந்தன ஐந்து பங்குகள் விலை குறைந்தன இனி விலை குறைந்த துறைகள் என்று பார்க்கலாம் சுகாதார பராமரிப்பு துறை பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று சதவீதம் குறைந்தது இதில் ஐந்து பங்குகள் ஏற்றம் பெற்றன ஐந்து பங்குகள் விலை குறைந்தன ரியாலிட்டி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் குறைந்தது இதில் நான்கு பங்குகள் ஏற்றம் பெற்றன ஆறு பங்குகள் விலை குறைந்தன அமெரிக்க சந்தைகளை பற்றி பார்த்தோம் என்றால் நேற்று டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஏற்றம் பெற்றது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்தது ஆசியாவில் இன்று நிக்கை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஏற்றம் பெற்றது ஹாங்ஸெங் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் ஷாங்காய் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் ஏற்றம் பெற்றது யூரோப்பில் தற்போது டாக்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் இறங்கியுள்ளது கேக் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று இரண்டு சதவீதமும் ஃபுட்ஸி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் ஏற்றத்தில் உள்ளது தங்கம் வெளி நிலவரத்தை பார்க்கலாம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ரூபாயாக இருந்தது ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபாயும் ஒரு சவரன் எட்டு கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பதினாறு ரூபாயாக அமைந்தது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளில் வர்த்தகமானது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலக சந்தைகளின் ஏற்றத்தின் காரணமாக நம் சந்தைகளும் ஏறுமுகமாக முடிந்தன சென்செக்ஸ் நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி புதிய உச்சநிலையில் முடிவுற்றன சந்தை முடியும் சமயத்தில் உச்சநிலைக்கு சென்றது மும்பை பங்குச்சந்தையை பொறுத்தவரை நேற்று முடிவுற்ற நிலை நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இன்று ஏற்றத்தில் துவங்கியது சென்செக்ஸ் நாற்பத்தி ஓ ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அதிகபட்ச நிலை நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஒன்று குறைந்தபட்ச நிலை நாற்பத்தி ஓராயிரத்தி ஐந்து இதில் இருபத்தி இரண்டு பங்குகள் ஏற்றம் பெற்றன ஒன்பது பங்குகள் கீழ் நோக்கி முடிந்தன அடுத்ததாக நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் நிஃப்டி நேற்று முடியும் சமயத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாக இருந்தது இன்றைய துவக்க நிலை பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு அதிகபட்ச நிலை பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு குறைந்தபட்ச நிலை பனிரெண்டாயிரத்தி எழுபது முடிவுற்ற நிலை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து இதில் ஏற்றம் பெற்ற பங்குகள் முப்பத்தி ஒன்பது விலை குறைந்தவை பதினோரு பங்குகள் அடுத்ததாக பேங்க் நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நேற்று முடியும் சமயத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காக அமைந்தது இன்றைய துவக்கம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு அதிகபட்ச நிலை முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று குறைந்தபட்ச நிலை முப்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேங்க் நிஃப்டியில் எட்டு பங்குகள் ஏற்றம் பெற்றன நான்கு பங்குகள் விலை குறைந்தன நிஃப்டியில் ஏற்றம் பெற்ற பங்குகள் டாடா ஸ்டீல் நான்கு புள்ளி ஆறு சதவீதமும் பாரதிய ஏர்டெல் நாலரை சதவீதமும் வேதாந்தா மற்றும் ஹிண்டால்கோ மூன்று புள்ளி மூன்று சதவீதமும் டாடா மோட்டார்ஸின் பங்கு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றன விலை குறைந்தவை சன் ஃபார்மா ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் இறங்கியது கெயில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் பஜாஜ் ஆட்டோ பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் எம்என்எம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதமும் டைட்டனின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் கீழ்நோக்கி முடிந்தது இன்று ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டிய பங்குகள் ஆபெட் இண்டியா டிஎல்எஃப் எல் மற்றும் மகாநகர் கேஸ் ஐம்பத்து ரெண்டு வார குறைந்தபட்ச நிலைக்கு வந்த பங்குகள் நஹார் ஸ்பின்னிங் மில்ஸ் நவ்னீத் எஜுகேஷன் சுப்ரீம் பெட்ரோகேம் மற்றும் விஷால் ஃபேப்ரிக்ஸ் இன்று பிஎஸ்சி எஸ்இ நூறு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது ஸ்மால் கேப் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்தும் மிட்கேப் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது இன்று ரியாலிட்டி குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் இறங்கியது இக்ரா ரேட்டிங் ஏஜென்சி துறைக்கு நெகட்டிவ் அவுட்லுக்கை நீடித்துள்ளது குறைந்த தேவை மற்றும் விற்பனையின் அளவு பணப்புழக்கம் குறைந்த நிலை மற்றும் அதிகப்படியான சப்ளை இதற்கு காரணமாக அளிக்கப்படுகிறது இந்த துறை சார்ந்த பங்குகளில் ஓப்ராய் ரியாலிட்டியின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இறங்கியது ஃபீனிக்ஸ் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸின் பங்கு ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் விலை குறைந்தது மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கக்கூடும் என அறிவித்தது இவர்களின் முன்றைய கணிப்பு ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது நுகர்வோரின் தேவை குறைந்தது இதற்கு காரணமாக அளிக்கப்பட்டது இன்றைய சந்தையில் பதினோரு துறைகளில் எட்டு துறைகள் ஏற்றம் பெற்றன உலோகத்துறை இரண்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அதிகரித்தது இதில் ஜிண்டால் ஸ்டீலின் பங்கு ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது டாடா ஸ்டீல் நான்கு புள்ளி ஆறு சதவீதமும் செயல் வேதாந்தா மற்றும் இந்துஸ்தான் காப்பர் மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்ற பங்குகள் தகவல் தொழில்நுட்பத்துறை வாகனத்துறை வங்கித்துறை அதிவிரைவு நுகர்வோர் பொருட்கள் துறை அறையிலிருந்து ஒரு சதவீதம் ஏற்றம் பெற்ற துறைகள் மத்தியம் இந்திய ரூபாய் உச்சநிலையான எழுபது புள்ளி எட்டு எட்டு என்ற நிலையில் வர்த்தகமானது இன்றைய துவக்கம் புள்ளது இருந்தது நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் போக்கு என்று பார்த்தோம் என்றால் நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் தற்போது மேல் நோக்கு பாதையில் இருக்கிறது இதன் சப்போர்ட் பன்னிரண்டாயிரத்தி ஐம்பதில் உள்ளது இதன் ப்ரொஜெக்ஷன் என்று பார்த்தோம் என்றால் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து மற்றும் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பதில் அமைகிறது பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது ஒரு மேல்நோக்கு பாதையில் இருக்கிறது ஆனால் தற்போது டைவர்ஜென்ஸ் காணப்படுகிறது விலை ஏறும் பட்சத்தில் ஆதாய பதிவு செய்வது நல்லது இதன் சப்போர்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இருக்கிறது புரொஜெக்ஷன் ஐந்து இன்று சந்தை ஏறுவதற்கு காரணிகளாக இருந்த பங்குகள் ஹெச்டிஎஃப்சி இருபத்தி மூன்று புள்ளிகள் பங்களித்தது ஹெச்டிஎஃப்சி வங்கி பதினைந்து புள்ளிகளும் இன்ஃபோசிஸ் பதிமூன்று புள்ளிகளும் ஐடிசி 12 புள்ளிகளும் டிசிஎஸ் ஒன்பது புள்ளிகள் பங்களித்தது இனி இன்றைய அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம் இன்றைய விலை ஏற்ற பங்குகள் தொள்ளாயிரத்தி பங்குகள் விலை இறக்க பங்குகள் 612 எந்த மாற்றம் இல்லாமல் முடிந்த பங்குகள் நூத்தி பதினாறு பங்குகள் BSCL இன்று தொலை தொடர்புத்துறை இன்று மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது நுகர்வோர் பொருட்கள் துறை பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் குறைந்தது எஃப்என்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் என்ஐஐடி டெக்னாலஜிஸ் மற்றும் ஜிண்டால் ஸ்டீல் டாப் லூசர்ஸாக இருந்தவை எம்என்டம் ஃபைனான்ஸ் மற்றும் டாரென்ட் ஃபார்மா சர்வதேச சந்தைகளை பற்றி பார்த்தோம் என்றால் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கிடையே முதல் சுற்று பேச்சுவார்த்தை சாதகமான நிலையில் போன வாரம் முடிந்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க சந்தைகள் நேற்று புதிய உச்சத்தில் முடிவடைந்தன ஆசிய சந்தைகள் எட்டு மாத உச்சத்தில் வர்த்தகம் நடைபெற்றன ஐரோப்பிய சந்தைகள் தற்போது கீழ்நோக்கி காணப்படுகிறது தங்கம் சர்வதேச சந்தையில் பார்த்தோம் என்றால் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் ஏற்றம் பெற்று ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு டாலரில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளியைப் பொறுத்தவரை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் விலை ஏற்றம் பெற்று பதினேழு கச்சா எண்ணெய் நேற்று மூன்று மாத உச்சத்தில் வர்த்தகம் ஆனது இன்று பக்கவாட்டுப் போக்கிலே காணப்படுகிறது அறுபது புள்ளி ஒன்று ஐந்து அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லண்டன் உலோக சந்தையில் ஒரு மிக்சட் போக்கே காணப்படுகிறது அலுமினியம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது ஜிங்க் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் ஏற்றத்திலும் தாமிரம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்து தற்போது வர்த்தகத்தில் உள்ளது என் சி எக்ஸில் அக்ரி குறியீடு இன்று ஐந்து மணி அளவில் அரை சதவீதம் ஏற்றம் பெற்று மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் வர்த்தகமானது விலை ஏறியவை குவார்கம் ஐந்து மெட்ரிக் டன் டிசம்பர் மாத ஒப்பந்தம் இரண்டு சதவீதம் ஏற்றத்திலும் ஜனவரி மாத ஒப்பந்தம் ஒன்றரை சதவீதம் ஏற்றத்தில் தற்போது உள்ளது விலை குறைந்தவை சன்னா மே மாத ஒப்பந்தம் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் குறைந்துள்ளது ஜீரகம் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் கீழ் உள்ளது பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இன் ஐபிஓ நாளை துவங்குகிறது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது டிசம்பர் இதன் பிரைஸ் பேண்ட் நூற்றி எழுபத்தி ஏழிலிருந்து நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாயாக அமைகிறது குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு பங்குகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் பிற செய்திகள் என்ற வகையில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருக்கிடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது ரிலையன்ஸின் பங்கு இன்று பக்கவாட்டிலே முடிவுற்றது வரும் நாட்களில் உலக சந்தைகளின் தாக்கம் மற்றும் இந்திய ரூபாயின் போக்கு நம் பங்கு சந்தைகளின் போக்கை தீர்மானிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு எட்டு மணிக்கு வணக்கம்